பாடகர் எஸ்பிபியின் உடல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள தாமரைப்பாக்கத்தில் உள்ள பண்ணை வீட்டிற்கு நேற்றிரவு கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை அங்குள்ள நமது முதன்மை செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர் அலி, தாமரைப்பாக்கத்தில் உள்ள பண்ணை வீட்டிற்கு பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று எந்தெந்த முக்கிய பிரமுகர்கள்லாம் வருகை தர வாய்ப்பு இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய கால நிலவரங்கள் என்ன? ஐஸ்வர்யா, தற்பொழுது இந்த தாமரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் பாடகர் எஸ்பிபியின் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உறவினர்கள் மற்றும் அவன் நண்பர்கள் ஆகியோர் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த எஸ்பிபி குடும்பத்தினர், அவருடைய மகன் எஸ்பிபி சரணுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு, பிரேம்ஜி உள்ளிட்டோர் வந்து சென்றிருக்கிறார்கள். இந்த பண்ணை வீட்டில் பொதுமக்கள் தாங்கள் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று 7 மணி முதல் அனுமதி வழங்கப்படலாம் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுமக்கள் அனுமதிக்கான ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் ஒரு பக்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள இடத்தின் இரு மருங்கிலும் கட்டைகள் வைத்து தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக ஒரு புறம் ஒவ்வொருவராக செல்வதற்கான தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அஞ்சலி செலுத்துவதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்தன் உள்ளே சென்று இது தொடர்பாக எஸ்பிபியின் குடும்பத்தினருடன் பேசி கொண்டிருக்கிறார். விரைவில் இது தொடர்பான தகவல் வெளியாகலாம். 11 மணி அளவில் அவரது உடல் காவல்துறை மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. ஐஸ்வர்யா. அன்சர் அலி, 11 மணி அளவில் காவல்துறை மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது தொடர்பான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறதா? அது தொடர்பான விவரங்கள் என்ன? எஸ்பிபியின் உடல் அடக்கம் செய்வதற்கான அனைத்து வகை ஏற்பாடுகளும் நேற்று இரவு முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக உடல் அடக்கம் செய்ய வேண்டிய இடத்தில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. காவல்துறை மரியாதையுடன் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 7 மணி முதல் 9 மணி வரை பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படலாம் என தெரிகிறது. அதற்கு பிறகு இறுதிச் சடங்குகள் தொடங்கப்பட்டு 11 மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றன. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாமரைப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக தொடர்ந்து காத்திருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவும் அவர்கள் இந்த பகுதியில் முழுவதுமாக அஞ்சலி செலுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் நிறைந்திருந்தார்கள். தற்பொழுது காவல்துறையினர் முழு பாதுகாப்பு இந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு வழங்கி வருகிறார்கள். எனவே மரியாதையுடன் அடக்கம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ள சூழ்நிலையில் முக்கியஸ்தர்கள் யாரும் வர வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையிலும், சினிமா பிரபலங்கள் எஸ்பிபிக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு யாரும் வரலாம் என்கிற அடிப்படையிலும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஐஸ்வர்யா, தங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. அன்சர் அலி.